மூடு வந்துச்சே. ஆ. உனக்கு 1000 தடவை சொல்லிட்டேன். அவங்க கூடலாம் சேர்ந்து என்னால கண்டிப்பா படுக்க முடியாதுன்னு. படுக்க வேண்டாம். வேண்டாமா? ஏதாவது குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டியா? குழந்தை எல்லாம் பொறக்க கூடாது. அப்படி இருந்தா நீ பக்கத்துல வரலாம். பொறக்காது. அது எப்படி? டண்டடை காண்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்திருக்கே? ஆனா போட்டுக்கு தெரியுமா? ஆ ஆ. அப்புறமா வெக்கப்படு. ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பத்தி தெரியல. நல்லா வெக்கப்படுற. ம் வா. ஆ ஆ ஆ. ஏய் நில்லடி, எங்கடி ஓடுற? நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டி. என்னடி உன்னை விடுறது? இந்த எஸ்ஏ அமீர் கானுக்கே டிமிக்கி கொடுக்குறியா? உன்னை என்கவுண்டர்ல சுட்டு தள்ளுறானா இல்லையா பாரு. நீங்க என்ன சுட்டு தள்ளினாலும் பரவாயில்ல, நான் இந்த வேலையில செய்ய மாட்டேன். என்னடி என்ன போனா போட்டும் சும்மா இருந்தா என்னையே ஏமாத்த பாத்தியா? ஏமாத்தி என்ன பண்றப்பா? இதெல்லாம் அடி கிடையாது. இப்ப பாரு. அடிக்காதீங்க. நீ யாரா என்ன நிறுத்துன்னு சொல்றதுக்கு? அவங்கள ஏன் அடிக்கிற? ஏன் இஷ்டம்? அத கேட்க நீ யாரா? நான் யாருன்னு தெரிஞ்சா அவங்கள அடிக்கிறத நிறுத்திடுவியா? போலீஸ்காரங்கிட்ட வச்சுக்காத. போலீஸ்காரன்னா என்ன? யார வேணாலும் எப்படி வேணாலும் போட்டு அடிக்கலாமா? தள்ளியா? என்னமா ஆச்சு? அது அது என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லுங்க. அது 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 அவரை யூஸ் பண்ண சொன்னா பண்ண மாட்டேங்கறாரு. அத என்கிட்ட பிடிவாதம் பிடிக்கறானே அடிக்குறாரு. ஏய் போய் சொன்னே நாக்க இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். ஏய் மிஸ்டர், எதுக்கு சத்தம் போடுற? யார் போய் சொல்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு போலீஸ்காரனா இருந்துகிட்டு இப்படி பொறுப்பில்லாம நடந்துக்கறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் நினைச்சேன்னா இப்பவே உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து சஸ்பென்ஷன் வாங்கி தர முடியும். மத்தவங்க தப்பு பண்ணலாம், ஆனா புனிதமான இந்த போலீஸ் வேலையில இருந்துட்டு நீயே தப்பு பண்றியே. தெரிஞ்சே பண்ற தப்புக்கு மன்னிப்பு கிடையாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோ. சாரி சார், ஐ எம் ரியலி சாரி. இனிமே இந்த மாதிரி தப்ப நான் செய்யவே மாட்டேன். இட்ஸ் ஓகே, தேங்க் யூ. இங்க பாருமா, இனிமே உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த கார்டுல இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பா பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. விசா கன்ஃபார்ம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பிடுமா? அப்படியா? இனிமே கை நிறைய சம்பாதிச்சு கொடுக்க போறான்னு சொல்லுங்க. அவன் சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுக்கணுங்கிறது இல்ல, அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிட்டா போதும். அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். என் ஒய்ஃப் எப்படி இருக்கா டாக்டர்? நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சிடென்ட்ல நிறைய ரத்தம் போயிருக்கு. உடனே ரத்தம் ஏற்றி ஆகணும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், உடனே பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அந்த குரூப் பிளட் எங்க ஹாஸ்பிட்டல்ல இல்லை. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் டாக்டர். எங்க அம்மா எப்படி இருக்கு? வாட்ஸ்அப் பொசிஷன். நல்ல நேரத்துக்கு வந்த சரண் டாக்டர், என் பையனுக்கு அதே பிளட் குரூப் தான். வெரி குட் சிஸ்டர். ஹலோ டே ஸ்ரீகாந்த், சொல்கிறா? நானா ஒரு சின்ன வேலையை சரணை பார்க்கறதுக்காக வந்தேன்டா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தானே தெரியுது சரணோட அம்மாவுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. அதனால் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோண்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இங்கே வந்தது சரணுக்கு கூட தெரியாதுடா. ஆ சரிடா, நான் வேலை முடிஞ்சோன்னே 2-3 நாள் ஊருக்கு கிளம்பி போயிடும்டா. ஓகேடா, பாய்டா. அந்த பொண்ணுக்கு டேய் சுப்பு, எப்பட வந்த? சரண், இதுக்கு மேல என்னால சிரிக்க முடியலடா. கொஞ்ச நேரத்துக்கே முடியலங்கறீங்களே. காலேஜ்ல இவ அடிச்ச லூட்டிய நேர்லயே பார்த்தவன். ஏன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா டேய். டேய், அதெல்லாம் இருக்கட்டும். இவன் ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்? தயக்கமா? இவனுக்கா? என்னடா சுப்பு? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்னடா? என்னாச்சு? ஜாலியா ஒரு ட்ரிப்புக்கு வந்தவன இங்கேயே உட்கார வச்சிட்டோமேன்னு வருத்தப்படுறியா? இன்னும் 4-5 நாள்ல கல்யாணம் வச்சிருக்கோம். நீ இல்லைன்னா எப்படிடா சுப்பு? கல்யாணம் முடிஞ்ச கையோட நீ கிளம்பிடு, ஓகேவா? சேச்சே, உன் கல்யாணத்தில் நான் கண்டிப்பா இருப்பேன்டா. ஏன்டா கவலைப்படுற? அப்படின்னா நார்மல் மூடுக்கு வந்துடுறா ப்ளீஸ். இந்த மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுட்டு நீ உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்க சகிக்கல. ஐயோ, ஒரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆயிடுவான். தேவையில்லாம எதையோ நினைச்சு டென்ஷன் ஆனதும் இல்லாம என்னையும் டென்ஷன் ஆக்கிட்டான். ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் கொடுத்தேன், கிளியர் ஆயிட்டான். கிளாரிஃபிகேஷனா? என்னது? அது ஒரு பெரிய கதை, அதை விடு. ஏன் லேட்டு? எதுக்கு? நம்ம கல்யாணத்துக்கு. என்ன ஐயக்கு ரொம்ப அவசரமா? அவசரம் இருக்காதா? கல்யாணம் டக்குன்னு நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் பாத்துக்கலாம். மற்ற விஷயங்களா? சீ, ஒண்ணு. ஓகே, உனக்கு எப்ப விருப்பமோ அப்ப மத்தத வச்சுக்கலாம். ஓகே, அட டேஸ்டே இல்ல, சக்கரை கம்மியா இருக்கும். சரியா தான் இருக்கு மாமா. எங்க குடு. இப்போ கரெக்டா இருக்கு. ஓ மாமா, ஓஹோ, குழந்தை பேத்துக்கிறது நினைச்சு இப்ப பயப்படுறியா? எனக்கு வேணும். 1-2? அடேங்கப்பா, 5 குழந்தை வேணுமா? அக்கி, நீ இந்த பட்டு புடவையில எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இந்த ராத்திரிக்காக நான் எத்தனை நாள் தூங்காம இருந்திருக்கேன், அதெல்லாம் உனக்கு தெரியுமா? மாமா, ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? அக்கி, இன்னைக்கு ராத்திரி சாப்பிடுறது முக்கியம் இல்ல, ஆடணும் பாடணும் சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அப்படின்னா கண்ணாமூச்சி விளையாடலாமா? விளையாடணுமா? ஓகே, ஆனா முதல்ல விளையாட்டு, அப்புறம் விடிய விடிய. போமாமா, ஆரம்பத்துல போனுவ, அப்புறம் பாவானுவ. நான் ஒன்னும் அப்படி இல்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. சரி, ஒரு பாட்டு பாடு. பாட்டெல்லாம் தெரியாது, முதல்ல என்ன விடு. நீ பாடுறதா இருந்தா உன்னை விட்டுறேன். பாட்டா? நானா? குட் மார்னிங் பா. வெரி குட் மார்னிங் மை சன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்க? உங்க அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியாதுப்பா. அவன் ஏதோ சொல்றான்னு அப்படியே நம்பிடாதீங்க. ஏன், நான் ஃப்ரெஷ்ஷா இல்லையா? என்னம்மா அகிலா, நீ என்னம்மா சொல்ற? நீங்க சொன்ன அது சரியாதான் இருக்குமா? மொத்தத்தில் நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. இன்னும் 2 இட்லி வைக்கட்டுமா மாமா? போதும்மா, அவனுக்கு வை. ஏய், நீ சாப்பிடு. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்றேன். பரவாயில்ல, உட்காரு. என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? தெரியல, எவ்வளவு நேரம் பார்த்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கணும்னு தோணுது. ஐஸ் வச்சதெல்லாம் போதும், முதல்ல நீங்க டிஃபன் சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒண்ணு வேணும். என்ன வேணும்? முத்தம். என்ன? ஐயா ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்கார் போல இருக்கு. அப்படி இருந்தா தப்பா என்ன? உன்னை ஒன்னு கூட ப்ளீஸ் ப்ளீஸ். சாயங்காலம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. வந்தா ஒண்ணு இல்ல 100 தர. அப்புறம் கிடைக்கிற 100 இருக்கட்டும். இப்ப கேட்ட ஒண்ணே ஒன்னு கூட போதும். அத்தமாமா இருக்காங்க. அவங்க கோயில் போயிருக்காங்க. உன் கூட ஃபர்ஸ்ட் டே கொண்டாடணும்னு பிளான் பண்ணி தான் அவங்கள வெளியவே அனுப்புனேன். என்னது ஃபர்ஸ்ட் டேவா? பின்ன நைட்ல நடக்கிறது ஃபர்ஸ்ட் நைட்னா டேல நடக்கிறது ஃபர்ஸ்ட் டே தானே? போங்க, வர வர உங்க குறும்புத்தனம் அதிகமாயிட்டே போகுது. இந்த வீட்ல குழந்தை சத்தம் கேட்கற வரைக்கும் நாடங்கிறதா இல்ல. இங்க இருக்க பொண்ணுங்க மாதிரி வேற எங்க போனாலும் கிடைக்காதியா? கூட்டு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணு. அதை விட்டுட்டு பேசிட்டு அதெல்லாம் கரெக்ட் பாய். ஆனா ரூம் ரெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ரூம் ரெண்ட விடியா, அதுவா முக்கியம். முதல்ல வர ஜிகிடிய பாரு. சோனா ஜிகிடி கும்முன்னு இருக்குல்ல, மஜாவா இருக்கு. உள்ள கூட்டு போமா. சலோ வணக்கம் சார். எங்க இந்த பக்கம் ரொம்ப நாள் ஆளையே காணோம். நானே கூப்பிட்டு அனுப்பலாம்னு நினைச்சேன். மஜா ஃபிகருங்க வந்திருக்கு, வாங்க சார் போய் பார்க்கலாம். அதெல்லாம் நேத்து வரைக்கும். இனிமே இந்த மாதிரி வேலையை நான் அனுமதிக்கவே மாட்டேன். அனுமதிக்க மாட்டீங்களா? என்ன சார் சொல்றீங்க? கொடுக்கறது பத்தலைன்னா சொல்லுங்க சார், சேர்த்து தரேன். அதை விட்டுட்டு இப்படி திடுதுப்புன்னு வந்து சொன்னீங்கன்னா எப்படி சார்? கவர்மெண்ட் எனக்கு சம்பளம் கொடுக்குது, நீ கொடுக்குற லஞ்ச பணத்தில் வாழணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. என்ன சார் நீங்களா இப்படி பேசுறீங்க? எஸ், நான் தான் நேத்து வரைக்கும் காக்கி சட்டையோட மகிமை தெரியாமலே வாழ்ந்துட்டேன். இப்படி நான் பேசுறது உனக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். மரியாதை எல்லாத்தையும் நீயே விட்டுடு, இல்ல உன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். சார் வந்து நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். கான்ஸ்டபிள் ரூமை செக் பண்ணுங்க. வேன்ல போய் ஏறுங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரே ப்ராஜெக்ட்ல சேர்ந்து வர்க் பண்றோம் சார். இவர் என் டைரக்டர். உங்க ப்ராஜெக்ட்ல வர்க் பண்ற ஒரு மேனேஜரால தான் நான் மாறி இருக்கேன். சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல, ஆனா இது நிஜம். நீங்க சமுதாயத்தை சீர்திருத்துறவங்க. நீங்களே இந்த மாதிரி தப்பு செஞ்சா அப்புறம் இந்த சமுதாயத்துல எல்லாருமே தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் உங்களை நான் அரெஸ்ட் பண்ணல. இனிமேலாவது ஒழுக்கமா நடந்துக்குங்க. போங்க. என்னங்க காஃபி? ஏன் இருமுற? ஒண்ணு இல்லைங்க, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். என்னம்மா இப்படி இரும்பிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. வா ஹாஸ்பிட்டல் போலாம். கொஞ்சம் உடம்பு முடியலன்னா டாக்டர்கிட்ட போகணுமா? ஏதாவது மாத்திரை போட்டா சரியாயிட போகுது. டாக்டர் கிட்ட போய் காசை வீணாக்கணுமா? இப்படி சொன்னா எப்படி அத்தை? பாருங்க உடம்புல எப்படி கொதிக்குது. நல்லா சொல்லுமா. அவன் அமெரிக்கா போற ஐடியால இருக்கான். இவன் இப்படி இருக்கிறது தெரிஞ்சா அவன் அமெரிக்கா போற நினைப்பே விட்டுருவான். ஐயோ, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கலங்க. சரி, நான் இப்பவே வரேங்க. சரியாம்மா? பாத்தியாம்மா, பையனை பத்தி சொன்ன உடனே அவன் ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொல்றா. ஓகே ஓகே, அப்படியே. ஆப்ரேஷனுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சுட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே பாய். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சீதாராமன். உட்காருங்க. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம்மா, உட்காருங்க. என்னாச்சுமா? 3 நாளா ஃபீவரா இருக்கு, அதோட ஒரே இருமலாவும் இருக்கு. இவர்தான் என்னமோ ஏதோன்னு பயந்து என்னை இங்க கூட்டிட்டு வந்தார் டாக்டர். மிஸ்டர் சீதாராம் டாக்டர், நீங்க கொஞ்சம் வெளியே உட்காருங்க. சரிங்க டாக்டர். சிஸ்டர், சார் இவங்கள லேபுக்கு கூட்டிட்டு போங்க. வாங்க.